tellus.lk ஹாய் விவஸ், டெலஸ் வீடியோவில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஒரு நேர்காணல். மாத்தலை டவுனில் கடந்த 15 வருட காலமாக மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகி கொண்டிருக்கக்கூடிய அப்ளன் பேக்கோஸின் உரிமையாளர் அப்துல் ஹமீத் அவரை தான் சந்திக்க போகிறோம். அவர்கிட்ட சந்தித்து அவரோட ஆரம்ப காலங்கள் எப்படி இருந்தது, இந்த பிஸ்னஸை இந்த நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு அவர் என்னென்ன விஷயங்களை செஞ்சார், அவர் எவ்வாறான திறமைகளையும் ஆளுமைகளையும் கொண்டவர்னு சொல்லி அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். வாங்க கேட்போம். இந்த வியாபாரத்தை தான் செய்யணும் என்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். நான் இந்த தொழில் செய்யணும்னு எனக்கு ஐடியா வந்தது, ஒரு காரணம், மாத்தலையில் பான் இல்லை. 6 மணி ஆகிற நதிக்கு இங்கே பான் இல்லாமல் போகிறேன். நான் மகானத்தினியோ முறை அனுப்பிக்கிறேன் பான் வாங்கிட்டு சொல்லி, அவர் வந்து பார்த்துட்டு பான் இல்லை பான் இல்லைன்னு வருவார். அது ஒரு காரணம். இன்னும் மற்றது, எங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இந்த தொழிலில் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு உணவு. இன்றைக்கு பான் வந்து மக்களோட ஒரு அத்தியாவசிய பொருள். அந்த அத்தியாவசியத்தை நாங்கள் ஒரு நிறைவேற்றணுன்ற ஒரு எண்ணம். இது 3 காரணங்களும் முக்கியமாக சொல்லுவேன். வியாபாரத்தில் கடினமான நிலைமைகளை சந்திக்கும் போது தொடர்ந்தும் முன்னோக்கி செல்வதற்கு எது உங்களுக்கு காரணமாக அமைந்தது? நான் இதற்கு முன் பல தொழில்கள் செஞ்சியும் எனக்கு சரியான ஒரு முன்னேற்றம் கிடைக்கல. இந்த தொழிலுக்கு என்னால் முடியுமான முயற்சியெல்லாம் போட்டு செஞ்சிருக்கும் தருவாயில் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அதைத்தான் எதிர்நோக்கணுமே தவிர வேறு ஒன்றுக்கு போகஞ்சால் இதுவும் இல்லாமல் போயிடும். இனி அதனால தான் நான் இந்த தொழிலையே தொடர்ந்து செய்யணும்னு செஞ்சு அல்லாஹ்வுடைய கிருபையால் முன்னேற்றம் ஒன்று ஏற்பட்டுச்சு. உங்களது மிகப்பெரிய தோல்வின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க, அது உங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்துச்சு? எனக்கு இந்த நான் இப்போது செய்கிற தொழிலில் எனக்கு ஒரு தோல்வியும் பெருசாக நான் காண இல்லை. இந்த தொழிலுக்கு முன் எனக்கு நான் பல தொழில்கள் செஞ்சு நான் இதுக்கு முன்னே சொன்னேன், அந்த தொழில்கள் எல்லாம் எனக்கு சரியான தொழில்களை கண்டுகிறேன். மிகவும் கஷ்டப்பட்டு நான் இந்த தொழிலுக்கு வந்துகிறேன். அதனால் இந்த தொழிலில் வேண்டிய ஒரு தோல்வியும் எதிர்நோக்கும் ஒரு சக்தி ஒன்றும் எனக்கு இருக்குது. அதுதான் எனக்கு கற்றுத்தந்தது என்ற பழைய தோல்விகள்லாம். பிஸ்னஸில் மோசமான சந்தர்ப்பங்கள் வரும்போது, அதாவது பேட் சிச்சுவேஷன்ஸ் வரும்போது, அதை நீங்கள் எவ்வாறு ஹேண்டில் பண்ணுவீங்க? எனக்கு தொழிலில் மோசமான சந்தர்ப்பங்கள்ன்றது மிக குறைவு. ஆனாலும் அந்த சந்தர்ப்பங்கள்ட நாங்கள் எங்களோட நிலைமையை யோசித்து பொறுமையை கடைபிடித்து வர கஸ்டமரோடு நாங்கள் மிச்சம் மெதுவாக அழகாக பழகி எங்களோட தொழிலை நடத்தின். வெற்றிக்கான பழக்க வழக்கங்கள் அல்லது காரணங்கள் எது? நான் இந்த தொழிலை ஆரம்பித்தது மிச்சம் சிறிய ஒரு மூலதனத்தில், கேபிட்டலில் தான். இந்த காலத்தில் ஒரு பேக் ஹவுஸ் தொடக்கிறாங்க, ஃபிட்டிங்ஸு மற்ற சாமான்களுக்கு இன்றைக்கு ஒரு அட்லீஸ்ட் 4-5 மில்லியன் ரூபாய் தேவைப்படுது. நான் ஆரம்பித்தது 10,000 ரூபா சல்லியில் தான், 10,000 ரூபா சல்லி தான் ஃபிட்டிங்ஸ் மெஷினரிஸுக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபா மாற்றி அவ்வளவு தான். இனி அதோட நாங்களே தான் இதில் கஷ்டப்பட்டோம், இதை யாரும் வரல. நான் என்ற பிள்ளைகள் சில வேலையில் மனைவி பிள்ளைகள் கூட வந்து இந்த தொழிலில் உதவி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறித்தான் இந்த ஒரு முன்னேற்றம் அடைகிறது முக்கிய காரணம். அது மட்டுமில்ல, நாங்கள் கஸ்டமரோட எங்களோட பாரிபோகிகளோட மிச்சம் க்ளோஸாக தான் பழகினோம். அதை விட அதே மாதிரி மற்றதே சாமான்கள் எல்லாத்தையும் மிச்சம் குறைஞ்ச விலையில் நல்ல டேஸ்டாகவும் கொடுக்க தொடங்கினோம். அதை நான் முதல்ல சொன்ன மாதிரி மாத்திர டவுனில் முந்தி பான் இயக்கிறது இல்லை. அப்போது அந்த பான் 6 மணி பொருள் பான் இல்லை, பான் வாங்குறதுக்கு அதை ஒரு பழக்கினோம். 9-10 மணி ஆங்காட்டியும் பான் இருக்கின்ற அந்த ஒரு நிலைமை. இப்படி இந்த மாதிரி காரணங்கள் தான் நாங்கள் முன்னேறதுக்கு, எங்களை தொழில் முன்னேறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. அதில் விசேஷமாக ஒன்று சொல்லணும்னால், நாங்கள் ஒரு ஸ்பெஷலாக ஒரு பனிஸ் ஒன்று போட்டோம் இங்கே எங்களோட கடையில். அந்த பனிஸ் 3 ரூபா தான். அந்த 3 ரூபா பனிஸ் எங்களுக்கு சரியான ஃபேமஸ் ஆயிடுச்சு. பனிஸ் ருப்பியால் துணை பனிஸ் கடேன் அப்படின்னு ஒரு பேரொன்று வந்தது. இனி அந்த 3 ரூபா பனிஸை வாங்கிட்டு போன இந்த விஹார் ரோட் ஆக்கள் வந்து எங்களுக்கு துவா கேட்டாங்க. மனசார சந்தோஷப்பட்டு
இப்படி 50 ரூபா தந்துட்டு 15 பனிசமும் 5 ரூபா காசி பேலன்ஸும் வாங்கிட்டு போவாங்க. அவங்களே வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, இப்படித்தான் உங்கள்கிட்ட பனிசை நான் வாங்கிட்டு போய் நான் திண்டு என் ஒய்ஃபுக்கு கொடுத்து என் பிள்ளைகளையை கொடுத்து வீட்டில் இருக்கிற நாய்க்கும் ஒரு பனிசை கொடுத்து சந்தோஷமாக எல்லாரும் நல்லா விரும்பினோம், விரும்பி சாப்பிட்டோம். இதே 50 ரூபாய் நாங்கள் கீழே கொங்காவல் ரோட்டில் கொண்டு போய் கொடுத்தால் ஒரு 3 பெட்டிஸ்டே எங்களுக்கு வாங்கிது. ஏன்னா அதனால் நாங்கள் இந்த உங்கள்கிட்ட வந்து வாங்குறத நாங்கள் மிச்சம் சந்தோஷப்படுறோம், இல்லாட்டி எனக்கு மிச்சம் சந்தோஷப்படுறோம். அதெல்லாம் ஒரு பரக்கத்து, அதில் ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்துறது முக்கியம். வேறு இதுகள் தான் முக்கியமான காரணங்கள் நாங்கள் முன்னேறிந்து வாரத்துக்கு வந்ததுக்கு. இப்போது வெற்றி பெற்றதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? அல்ஹம்துலில்லா, நாங்கள் வெற்றி பெற்றதாக நான் கருதுறது வந்து என் தொழில கடன் இல்லாமல் ஆயிடுச்சு. நான் என் பிள்ளைகளுக்கு தேவையானதுகளை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறது, மற்றபடி வாகனங்கள் வீடுகள் வீடு தேவையானதை வாங்கி விசேஷமாக கடன் இல்லாமல் அந்த தொழிலை பிரச்சனை இல்லாமல் செஞ்சுட்டு வர நேரம் அது எனது வெற்றின்னு தான் நான் கருதுகிறேன். அடுத்ததாக, ஒரு வியாபார உரிமையாளராக உங்கள் பொறுப்புகள் எது? முதலாவது எனக்கு இந்த தொழிலை பற்றி முக்கிய விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அப்படி இல்லாட்டி நான் இதை பற்றி படிச்சுக்கணும். நான் வந்து இதெல்லாம் இப்போ ஓட்டத்துக்கு பிறகுதான், இந்த வியாபாரம் தொடங்கினதுக்கு பிறகுதான் ஒவ்வொன்றாக எல்லாம் படித்து பொறுப்பாக பொறுப்பெடுத்து நானே கிட்ட நின்று நானே வேலை செஞ்சு எல்லாம் செஞ்சேன். எனக்கு பிறகு என் மகனும் அந்த வேலையை செஞ்சார் அழகான முறையில். இனி அதனால் ஒவ்வொருத்தர் செய்கிறீர்கள் ஒவ்வொரு வேலையாட்களையும் நாங்கள் அழகாக கவனிக்கணும். கடையில் வேலை செய்கிறவங்க, இந்த பேக்கரில் வேலை செய்கிறவங்க, அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளையும் செஞ்சு அவங்கள்ட்ட அழகான முறையில் அவங்களோட தொழிலையும் நாங்கள் செஞ்சு வாங்கிக்கொள்ள தெரிஞ்சுக்கொள்ளணும். அதுதான் முக்கியமான பொறுப்பு எங்களோட. இறுதியாக, இன்றைய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது ஏஸ் எ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனா? ஆரம்பத்தில் சொன்னது நான் மிச்சம் கஷ்டப்பட்டல, கஷ்டத்தோடு தான் இந்த தொழிலை நான் ஆரம்பித்தேன். ஆரம்பித்து கஷ்டத்திலே தான் நான் இதை செஞ்சுட்டு வந்தேன். அதனால் நாங்கள் தொழிலுண்டு செய்ய ஆரம்பித்தோடனே சல்லிகள் கையில் எல்லாம் புழங்கும். அப்போ நாங்கள் அதை எடுத்து வீசி அந்த ஒரு கணக்கு இல்லாமல் ஒரு லெவல் இல்லாமல் நாங்கள் விற்காமல் அதை நல்லா சேமித்து மிச்சம் பிடிச்சி அழகான முறையில் நாங்கள் செய்ய பழகிக்கொள்ள வேணும். இன்னும் நாங்கள் கஷ்டப்படணும், காலையிலேயே சுபகலையே எலும்பிடணும், எலும்பி எங்களோட தொழிலை நாங்கள் வந்து பார்க்கணும். எங்களோட தொழிலை எங்களோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே தான் நாங்கள் கவனிக்கணும். இல்லாட்டி சும்மா அவன் செய்கிறான் இவன் செய்கிறான் அவனுக்கு சம்பளம் கொடுப்பேன் இவனுக்கு சம்பளம் கொடுக்குறான் அவன் செய்யணும்னு செஞ்சு சரி வராது, நாங்களே நின்று செய்யணும். அப்போ தான் இந்த தொழில எங்களுக்கு முன்னேற்றம் உண்டு, கட்டாயம் கிடைக்கும். நான் காலையில் நான் தூளரூரில் இருந்தேன், அப்போ அங்கிருந்து இங்கே காலையில் 4 மணிக்கு இங்கே வந்துடுவேன். வந்து நானே தான் எல்லா வேலையும் செய்வேன், நானே கடையை துறப்பேன், பகல் சாப்பாட்டுக்கு கூட போக மாட்டேன். எல்லாம் முடித்து ராத்திரிக்கு அப்போ மகன் ஸ்கூலுக்கு வருவார், வந்ததுக்கு பிறகு அவரையும் சேர்த்து பின்னேரம் சேர்ந்து இருந்துட்டு ராவுக்கு தான் வீட்டுக்கு போய் சேருவோம். அது மாதிரி எந்த தொழிலை நானே தான் செஞ்சேன். அதே மாதிரி ஒவ்வொரு இளைஞர்களும் அவங்களோட தொழில்களை தன்னோட தொழிலாகவே நினச்சி செய்யும், கொஞ்சமாலும் அதை அவன் செய்கிறான் இவன் செய்கிறான்னு பார்த்து நின்று சரி வராது. அடுத்தது இன்றைக்கு போட்டு நாளைக்கு அவங்களுக்கு பெரிய ஒரு லாபம் வரணும் இன்றைக்கு எதிர்பார்ப்பாங்க, அப்படி இல்லை. 1 ரூபா 2 ரூபா தானே எங்களுக்கு நாங்கள் பனிசு வியாபாரம் திரும்ப அந்த பனிசு, அந்த பனிசு வியாபாரத்தில் 1 ரூபா இல்லாட்டி 50 சென்ட் தான் கிடைக்கும். அது சின்ன லாபத்தால் எங்களுக்கு கூடுதலான வியாபாரம் வரும், கூடுதலான வியாபாரம் வந்தால் கூடுதலான லாபம் வரும். இனி அதனால் கஷ்டப்பட்டு நாங்கள் மெதுமெதுவாக செலவு சேர்க்குற பல கொடுமை ஒழிய இன்றைக்கு போட்டு நாளைக்கு பெரிய ஒரு அமௌண்ட் வந்து சம்பாதிக்கிற மாதிரிக்கு இது செய்ய வானம் நல்ல அழகான முறையில் தன்னோட தொழிலை எல்லோரும் செஞ்சு கொள்வது நல்லது. ஆகவே இன்றைய இளைஞர்களுக்கு நான் கூற நினைப்பது நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும், செய்கிற தொழிலை விடாமுயற்சியுடன் செய்ய வேண்டும், மற்றது நல்ல பொறுப்பாக தனக்கு முடியுமான தொழிலை தலைக்கு நாங்கள் பாரத்தை ஏற்றக்கூடிய அளவுக்கு அந்த தொழிலை செய்யணும், தொடர்ந்து செய்யணும், விடாமுயற்சியாக செய்யணும் என்று உங்கள் எல்லாரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
இவ்வளவு நேரம் மிகவும் பொறுமையாகவும் அழகாகவும் எங்கள் கேள்விகளுக்கு பதில் தந்த உங்களுக்கு டெலஸ் வீடியோ சார்பாக எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி நிறைய நேர்காணல்களை நாங்கள் பார்த்திருப்போம். இருந்தாலும் மாத்தளை சார்ந்த ஒத்தர்ந்த நேர்காணல் மாத்தளை மக்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று நம்புகிறோம். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு சிட்டிலையும் பிஸ்னஸ் என்று சொல்கிறது அந்த சிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தர் டெவலப் பண்ணிப்பாங்க. அந்த வகையில் மாத்தளையில் ஒரு பிஸ்னஸ்மேனாக எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களால் வர இயலும்ன்றதுக்கு அவரோட பல கருத்துக்களை நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொண்டோம். அது இன்றைய இளைஞர்களுக்கு முக்கியமாக பிஸ்னஸில் முன்னேறணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். tellus.lk